ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு. என்னடா பயாலஜி டீச்சர் வந்துட்டாங்க, என்னென்னமோ பாட்டு பாடுறாங்க நினச்சிக்கிட்டியா? யாருடைய வரிகள்? நம்மளுடைய பாரதியினுடைய வரிகள் இல்லையா? சுப்பிரமணியா பாரதியினுடைய வரிகளாக்கும் குழந்தைகளுக்காகவே பாடினது. இப்போ நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் கிளாஸ் பார்க்குறதுனால ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த வரிகளெல்லாம் பொருந்தும். காலை எழுந்துச்சுக்கங்க, படிப்பை முடிச்சுக்கங்க, கரெக்டாக டைம் டேபிளில் வருது. உங்களுடைய ஆன்லைன் கிளாஸுங்களை எல்லாம் பாருங்கள். மாலை விளையாடுங்க, ஜாக்கிரதையாக விளையாடுங்க. எல்லாரும் அப்படியே கூடி நின்று விளையாடாதீங்க, ஏன்னா இது கோவிட் காலம், ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இதை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது தான் பாரதியினுடைய இன்னொரு வரிகள் ஞாபகம் வருது எனக்கு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை எரித்திடுவோம். என்ன சொன்னார்? தனி ஒருவனுக்கு உணவில்லை என்று எனில் ஜகத்தினை எரித்திடுவோம். அப்போ உணவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறாரு பாரதி இல்லையா? ஆலயம் 10,000 நாட்டல் இல்லையா? 1000 என்னது கல்வி, கல்வியை பற்றியெல்லாம் நிறைய நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாரதியார் உணவை பற்றி சொல்கிறாரு. ஒருத்தருக்கு பட்னியாக இருந்தால் கூட என்ன பண்ணணுமா, மொத்தம் ஜகத்தையே எரிச்சு போட்டுருவோம். எல்லாருக்குமே வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கணும், சத்தான சாப்பாடு கிடைக்கணும், ஆரோக்கியமான சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னெல்லாம் நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதி அவர்கள் நமக்கு எளிய தமிழ் நடையில் சொல்லி கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம என்ன பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? மீட்டெடுப்போம் பயிர் நிலங்களை இல்லையா? நேரத்தில் சொன்னதையெல்லாம் எழுதியிருப்பீங்க, நல்ல பிள்ளைங்களாக படிச்சிருப்பீங்க இல்லையா? இனி ஒரு கேள்வி. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? மண்ணை பதம் பார்க்கணும், மண்ணில் உரம் போடணும், மண்ணில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிக்கணும், வேளாண்மையில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டோம். அப்போ நம்ம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அடடே, வேளாண்மை சொல்லிட்டாக்கா பயிர் அரிசி நெல் போடுறது, தென்னை வைக்கிறது, வாழை வைக்கிறது, இப்போ பச்சை காய்கறிகள் போடுறது, பழங்களெல்லாம் வைக்கிறதெல்லாம் தான் வேளாண்மைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் வேளாண்மைனா என்னது? நம்மளுடைய விலங்குகளையும் பராமரிக்கலாம், அது எல்லாமே ஒன்றா சேர்ந்தது தான் வேளாண்மை. அனிமல் ஹஸ்பண்டரின்னு சொல்லுவாங்க. பறவைகளை பேணலாம், என்னென்ன மனிதனுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நம்ம வேளாண்மையில் நம்ம உட்படுத்தி கொள்ளலாம். அதாவது தாவரங்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளையும் சேர்த்து ஒன்றாக வளர்ப்பது தான் நவீன வேளாண்மை முறை. அது நம்மளுடைய பாட்டனார் காலத்திலிருந்து, நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே அதுதான் நம்ம வந்து பின்பற்றிக்கிட்டு வர்றோம். வயல் இருக்கும், கூடவே ஒரு 10 மாடு இருக்கும், ஆடுங்க வளர்த்துருப்போம், கோழி வளர்ப்போம் இல்லையா, பல சைஸ் கோழிங்க வாத்து வளர்ப்போம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான், ஆனால் ஒன்று கூட நம்ம தெளிஞ்சு செய்கிறோம். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் இருந்ததை விட இப்போ நிறைய மாற்றம் ஏற்பட்டது. நல்ல வெரைட்டிஸ் எல்லாம் வந்தாச்சு இல்லையா? நல்ல பால் உற்பத்தி காய்ச்சினாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்ல நல்ல வெரைட்டிஸ் வந்தாச்சு. அதை பற்றி தான் நாம் இனி அடுத்தது பிற பயிர் செய்வோம் பல்வகை என்ற தலைப்புலையாக்கும் அதை நம்ம பாடப்புஸ்தகத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எல்லாருமே டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சுருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சரியா? நீங்கள் அந்த தலைப்புக்கு அடியில் இருக்கக்கூடிய பாடத்தில் இருந்தாக்கும் நம்ம இன்னத்த பாடம் ஆரம்பிக்க போகுது. முதல் பார்த்தீங்கன்னா, கால்நடை பராமரிப்பு என்ற அந்த பகுதியாக்கும் நம்ம படிக்க போகிறது. இப்போ கால்நடைன்னு சொன்னால் என்னது? நாலு கால் இருக்கிறது எல்லாமே கால்நடை தான். பசு வந்துடும், எருமை வந்துடும், ஆடு சரியா? பசு, எருமை, ஆடு இது எல்லாமுமே கால்நடையில் வந்துடுது. கேட்டில் ரியரிங் அப்படின்னாக்கும் இங்கிலீஷில், இந்த கால்நடை வளர்ப்புக்கு என்ன பேர்? கேட்டில் ரியரிங். அப்போ பாருங்கள், பசுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டினம் தவிர்த்து பசுக்களில் ஜெர்சி பசு அப்படின்னு இருக்குது. நல்ல பால்களை எல்லாம் பால்
அளக்கக்கூடிய ஒரு பசு. அதே போல் ஹோல்ஸ்டெயின் ஃப்ரீசியன் அப்படின்னு ஒரு வகை. இது எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இனங்கள். அதாவது பசுவில் ஜெர்சி, ஹோல்ஸ்டெயின் ஃப்ரீசியன் அப்படிங்கிறது. நம்ம புஸ்தகத்தில் ஒரு கமா இருக்குது ஹோல்ஸ்டெயின் ஃப்ரீசியன், கிடையில அதையை திருத்தம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு இனம் பசு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது, வெச்சூர் பசு. இப்போ வெச்சூர் பசுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் கொஞ்சம் அந்த ஜெர்சி பசுவையும் ஹோல்ஸ்டெயின் ஃப்ரீசியன் எல்லாம் கொஞ்சம் குறவாக தான் கிடைக்கும். ஆனால் கூட அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். வெச்சூர் ரொம்ப ரேராக தான் இருக்கும், நல்ல வளர்த்தியான ஒரு ஆடு சைஸில் தான் இருக்கும் வெச்சூர். சரி, அப்போ பசுவில் எதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜெர்சி, ஹோல்ஸ்டெயின் ஃப்ரீசியன், அதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்டு இனமான வெச்சூர் பசு. இனி எருமை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஊரில் பயங்கரமாக, அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா எருமைப்பால். நம்ம தமிழ்நாடு கேரளா விட்டுட்டோம் போனாலே பார்த்திங்கனாக்கா நல்லா கொழுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பாலில் வந்து இந்த எருமைப்பாலாக்கும் கொடுக்கறது. முர்ரா, நிலிரவி, பதாவரி, இது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான எருமைகள், எருமை இனங்கள் இருக்குது. எதெல்லாம் சொல்லுங்கள்? முர்ரா, படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, முர்ரா, நிலிரவி, பதாவரி, இது போன்ற இனங்கள் இருக்கின்றன. இனி நம்ம ஆடு எடுக்கும் பொழுது பார்த்திங்களா, ஆட்டு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நமக்கு சில சமயத்துலலாம் கவர்மெண்ட்டே கூட ஆட்டுக்குட்டியெல்லாம் கொடுத்து நம்மளை வளர்த்திக்க சொல்லும். கோழியெல்லாம் கொடுக்கறது உண்டு கவர்மெண்ட்டிலருந்து இல்லையா. அதுபோல் ஆடு இனங்கள் பார்த்திங்கனாக்கா தலச்சேரி, ஜம்னாபாரி, போயர், இது எல்லாம் முக்கியமான நம்மளுடைய வேளாண்மையில் நம்ம வளர்க்கக்கூடிய ஆடுகளில் உட்படக்கூடியவை. எதெல்லாம் சொல்லுங்கள்? தலச்சேரி, ஜம்னாபாரி, அதுக்கப்புறம் என்னது, போயர். அதில் போயர் கொஞ்சம் டேஞ்சரஸ்ஸு, ரொம்ப குறும்புக்கார ஆடு, நம்மளையெல்லாம் குத்தி போடும். சரியா? அப்போ பாருங்கள், முதல்ல நம்ம பார்த்தது என்னது, கால்நடை. அதில் பசு, எருமை, ஆடு. பசுவில் எதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஜெர்சி, ஹோல்ஸ்டெயின் ஃப்ரீசியன், அதுக்கப்புறம் என்னது, நம்ம நாட்டு இனமான வெச்சூர். எருமையில் பார்த்து பாருங்கள் என்னென்ன, முர்ரா, நிலிரவி, பாதாவரி. ஆடு இனங்கள் எதெல்லாம் கரெக்டு, தலசேரி, ஜம்னாபாரி. வித்தியாசம் உண்டு பார்த்துக்கிறீங்கள, ஜம்னாபாரிக்கெல்லாம் செவியெல்லாம் நல்லா தூக்கமாக இருக்கும். முகம் பார்த்திங்கன்னா கிளியினுடைய சைடு வச்சு அந்த கொக்குலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி பின்கால் கீழே பார்த்திங்கன்னா நல்லா முசு முசுன்னு முடி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இனம் வித்தியாசம் உண்டு. போயரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வேறு ஒரு டைப்பில் இருக்குது. எல்லாத்தையும் எதுக்காக நம்ம வளர்க்குறோம், உணவு, மாமிசம், சரியா, பால், இதுதான் நம்ம கால்நடை வளர்ப்புக்கு மெயின். என்னென்னது, பால் நமக்கு தரும். அதே மாதிரி பால் சம்மந்தப்பட்டு நிறைய பொருட்கள் இருக்குது, நெய், வெண்ணெய், இதெல்லாம் இல்லையா. அதே மாதிரி மாமிசம், இதற்காக தான் இந்த கால்நடைகளை நாம் பராமரிக்கின்றோம். இனி அடுத்த அது பார்த்திங்கன்னா பறவை பராமரிப்பு. பறவை அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது, முட்டைக்காகவும் மாமிசத்திற்காகவும் நாம் பறவைகளை வளர்த்துறது உண்டு. இப்போ நம்ம புஸ்தகத்தில் எழுதலைனாலும் சிலவங்க அலங்காரத்துக்காகவும் பறவைகளை வளர்க்குறது உண்டு. நல்ல நல்ல கோழி இனமெல்லாம் பார்த்திங்கன்னா அலங்காரத்துக்காக கூட வளர்க்குறது உண்டு. வேறு வினோதங்களுக்கு, ஸ்போர்ட்ஸுக்காக கூட வளர்க்குறது உண்டு இல்லையா. அப்போது நமக்கு இப்போ படிக்கிறதுக்கு இருக்கிறது கோழியை பற்றியும் காடைகளை பற்றியும். கோழி வகைகள் என்னென்ன பாருங்கள் புஸ்தகத்தில், அதுல்யா, கிராமலக்ஷ்மி, லெகான். சாதாரணமாக நமக்கு லெகான் முட்டைனா தெரியும், வெள்ளை முட்டை கரு இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னென்ன கோழி வகைகள் இருக்குது பாருங்கள், அதுல்யா, கிராமலக்ஷ்மி, லெகான். காடையை பற்றி உங்களுக்கு தெரியும், பத்து கோழிக்கு ஒரு காடைன்னு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா பத்து கோழியில் இருக்கிற சத்து ஒரே ஒரு காடை கறியை சாப்பிட்டுட்டோம், ஒரு காடையை நம்ம குழம்பு வச்சா எப்படியோ சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு சத்து கிடைக்கும்னாக்கும் சொல்கிறது. அப்போ காடை வகைகள் என்னென்னு பாருங்கள், ஜப்பானீஸ், போப் ஒயிட் அப்படிங்கிற காடை வகைகள். பறவை பராமரிப்பு இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கு, கோழி வகைகள், அது என்னென்ன, அதுல்யா, கிராமலக்ஷ்மி, லெகான். காடை வகைகள் எதெல்லாம் பாருங்கள், ஜாப்பனீஸ், அதுக்கப்புறம் போப் ஒயிட். புரிஞ்சுதா? இனி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பட்டுநூல் வளர்ப்பு. பட்டுநூல் வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு இங்கிலீஷ் பேர் உண்டு, அதுக்கு பேர் செரிகல்ச்சர். பட்டுநூல் புழு வளர்ப்புக்கு பேர் என்ன, செரிகல்ச்சர்.
இப்போ என்னடா எல்லாமே பட்டாம்பூச்சியை பட்டாம்பூச்சியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த புழுவாக இருக்கும் பொழுது அதனுடைய சமாதி நிலையில் எடுக்கக்கூடியதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு சுழற்சி இருக்கு இல்லையா, முட்டை முட்டையிலேருந்து புழுவாகும், புழுவிலேருந்து சமாதி நிலை, சமாதியிலேருந்து ஒரு பெரிய பட்டாம்பூச்சி வெளிவரும். இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக வித்தியாசம் உண்டு. பட்டு நூலுக்காக, அதாவது பட்டு உற்பத்திக்காக தான் பட்டு நூல் வளர்ப்பு செரிகல்ச்சர் நாம் செய்கிறோம் இல்லையா. அப்போ அதில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டுநூல் புழுவிலேயே இப்போ நமக்கு படிக்கிறதுக்கு மூணு இடம் இருக்குது. மல்பரி இலையை உணவாக உண்டு வளரக்கூடிய பட்டுநூல் புழு, மல்பரி பட்டுநூல் புழு. இப்போ பார்த்தீங்கன்னா பரவலாக இப்போ அம்மாமாருங்களோ உங்களுடைய சித்திங்களோ அத்தமாருங்களோ எல்லாம் சாரீ வாங்குவாங்க இல்லையா, டசர் சில்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சாரீ வாங்குவாங்க இல்லையா. டசர் சில்க் எங்கேருந்து கிடைக்குது, டசர் பட்டு நூல் புழு அப்படின்னு ஒரு வகையான பட்டு நூல் புழு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வடக்கு கிழக்கு பகுதிகள் எல்லாம், இந்தியாவினுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கேயெல்லாம் இருக்கக்கூடிய சில்க்குக்கு முகா பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முகா சில்க்கு நீங்கள் வந்து பட்டு சேலை, நம்ம பட்டுக்க சில கடையிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனாக போட்டிருப்பாங்க பட்டு சீலையை இல்லையா. இது இந்த சில்க்கு, இது அந்த சில்க்கு, காஞ்சிபுரம் தட்டு இல்லையா. நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அந்தளவுக்கு பட்டுலேயே நிறைய இருக்குது. இனி சாமிக்கு வைக்கிறது கோயிலையெல்லாம் இந்த பட்டு உபயோகிக்க மாட்டாங்க, அங்கே வேறு ஒரு டைப், அதாவது பட்டு நூல் பூச்சியை கொல்லாமல் ஒரு பட்டு எடுப்பாங்க வீராளிப்பட்டுன்னு சொல்லி. அதை பற்றியெல்லாம் நமக்கு இப்போ படிக்கிறதுக்கு இல்லை. மூன்று வகையான பட்டு நூல் புழு. இனி நம்ம மூன்றாவதாக படிக்கக்கூடிய பட்டு நூல் புழு பேர் என்னன்னு சொன்னேன், முகா பட்டு நூல் புழு. அப்போது பட்டு நூல் புழு வளர்ப்பில் என்னென்ன இருக்குது, மல்பரி இலையை உணவாக உண்ணக்கூடிய மல்பரி பட்டு நூல் புழு, தரம் மிக்க பட்டு நூல் பட்டு இழைகள் கிடைக்க இந்த பட்டு நூல் பூச்சி, அந்த பட்டுப்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, பட்டு நூல் இந்த மல்பரி இலையை கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் இருக்கிறது என்னது, டசர் பட்டு நூல் புழு, முகா பட்டு நூல் புழு. இது போல் செரிகல்ச்சரில் நாம் அதையும் வேணும்னா வேளாண்மையில் செய்யலாம். இனி அடுத்தது பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்சதாக்கும் மீன் வளர்ப்பு. இப்போ நம்ம குழந்தைங்களில் பார்த்தீங்களா, அது முக்காவாசி பையனுங்க, பிள்ளைங்களை சொல்லலை, சில பிள்ளைங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பையன்மாருங்க பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் பக்கத்தில் போய் ஒரு கப்பியோ, ஒரு பத்து கப்பியோ, இல்லை ஒரு கண்ணாமீனோ இல்லையா, ஒரு ஜிலேபி, இதெல்லாம் வளர்க்காத குட்டிங்களே கிடையாது. எல்லாருமே அவங்க வீட்டில் இருந்து சின்ன தொட்டியோ, ஒரு பக்கெட்டோ, இல்லை ஏதாவது சிமெண்ட் தொட்டி பழசு இருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, மீன் வளர்ப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாய்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வளர்க்குறதுன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு. அப்போ மீன் வளர்க்குறது எதற்காக, உணவுக்காக இல்லையா. உணவுக்காக இருக்கக்கூடிய மீன்கள் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கரிமீன் இல்லையா, ரோகுன்னு ஒன்று வரும் தெரியுமா, ரோகு. அதே மாதிரி கட்லா, உணவுக்காக இருக்கக்கூடிய மீன் உற்பத்தி வேளாண்மை செய்யக்கூடியதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, கரிமீன், ரோகு, கட்லா. இனி அலங்காரத்திற்காக சாதாரணமாக வரக்கூடிய மீன்கள் கோல்டன் ஃபிஷ், சரியா, கோல்டு ஃபிஷ். அதே மாதிரி கப்பி, கப்பி வகைகளை பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஃபிஷ் ரொம்ப பெருசானா அதை வந்து உணவுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெரிய கோல்டு ஃபிஷ் நல்லா வளர்ந்து பெரிய சைஸ் ஆயிரும். அதை உணவுக்காக, அலங்காரத்துக்காக தான் மெயினாக கோல்டு ஃபிஷ் இருக்கிறது, ஆனால் உணவாகவும் பயன்படுத்துறது உண்டு. அதே மாதிரி பாருங்கள் கப்பி, கப்பி என்னது, கொசு தொல்லை. கொசு தொல்லை இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், கப்பியை வாங்கி விட்டுட்டா போதும், அது என்ன வைக்கும், அது அந்த கொசுவினுடைய அந்த கூத்தாடியெல்லாம் இருக்குது பற்றியா, அதையெல்லாம் என்னது வால்மாக்கரின் எல்லாம் சொல்லுவாங்க அந்த டாட்போல், அதையை வந்து அது உணவாக சாப்பிட்டுட்டு நமக்கு கொசு தொல்லையை குறைச்சி தரும். பின்ன பார்த்தீங்கன்னா இறால் வளர்ப்பு. இறால் வளர்ப்பும் நம்ம இங்கே கூடிய மீன் வளர்ப்புலையே தான் வருது. இந்த மீன் வளர்ப்புக்கு ஒரு பேர் என்னது தெரியுமா, மீனுக்கு இங்கிலீஷ் பேர் என்னது, ஃபிஷ் இல்லையா. மீனுக்கு இங்கிலீஷ் பேர் என்னது, ஃபிஷ். அப்போது இந்த வளர்ப்புக்கு பேர் பிசிகல்ச்சர், ஃபிஷிகல்ச்சர் கிடையாது, பிசிகல்ச்சர். என்ன பேர், பிசிகல்ச்சர். நம்ம சொல்லி வந்தது என்னது, நம்மளுடைய இறால் வளர்ப்பு. இறாலில் பார்த்தீங்கன்னா நாரன், அதே மாதிரி வேறு என்னது, காரா, நாரன் காரா அப்படின்னு ரெண்டு இனங்கள் உண்டு இறாலில். அப்போ மீன் வளர்ப்பு, மீன் உணவுக்காக, அதே மாதிரி அலங்காரத்துக்காக. உணவுக்கான மீன்கள் என்னென்ன, கரிமீன், ரோகு, கட்லா. அதே மாதிரி அலங்காரத்துக்கான மீன் என்னென்ன படிக்கிறோம்,
goldfish, correct. அப்புறம் கப்பி. இறால் வளர்ப்பு எதெல்லாம் சொல்லுங்க? நாரன் காரா. அப்ப இந்த மீன் வளர்ப்புக்கு என்ன பேரு? பிசிகல்ச்சர். எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சுதாடா? இனி அடுத்தது பாருங்க. அடுத்தது பூக்கள் பாரு. இப்போ ஓண சமயம், இந்த கோவிட் ஒன்றும் இல்லைனாக்கா நம்ம கேரளா மொத்தமும் பூ வந்து குமிஞ்சிருக்கும் இல்லையா? பூக்களை வளர்க்குறதும் வேளாண்மை தான் இல்லையா? என்னென்ன பூக்கள்? எல்லா பூக்களும் உண்டு. கல்யாணத்துக்கு, சாமிக்கு, இறந்து போச்சுன்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஊர்வலத்துக்கு, அதே மாதிரி பாருங்க கோயில்களில் இல்லையா. பூ இல்லாமல் நம்மளுடைய ஒரு விசேஷமும், எந்த ஒரு விசேஷமும் கிடையாது. பூவையும் நம்மளையும் பிரிக்கவே முடியாது இல்லையா? ஒன்றும் இல்லையினாக்கா நம்ம டேபிள் மேலே ஒரு சின்ன ஒரு ரோஸ் பூவாகுதும், எது என்ன கிடைக்கிற பூவை வச்சுப்போம் இல்லையா? நம்ம ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்னதாக ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் அந்த நாட்டு பூ வச்சுனா கூட செம்பருத்தி பூவு, அங்கே கூடிய ராஜமல்லி, ஏதாவது கொஞ்சம் பூ இல்லையா வச்சுருப்போம். பொக்கே கொடுப்போம் யாராவது வந்தால். அந்தளவுக்கு நமக்கு பூவையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. பூவை ரொம்ப ரொம்ப சுபலட்சணத்தில் இருக்கக்கூடியது. அப்போ பாருங்கள், இந்த பூக்களை வளர்ப்பதற்கு ஃப்ளாரிகல்ச்சர்னு பேர். பூக்கள் வளர்ப்புக்கு என்ன பேர்? ஃப்ளாரிகல்ச்சர். என்னென்ன பூ இருக்குது? தலையில் வைக்கிற பூ என்னென்ன சொல்லுங்கள்? கரெக்டு, முல்லைப்பூ இல்லையா? பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கூந்தல் தான் அழகு. அந்த கூந்தலில் வைக்கக்கூடிய என்னது மெயின்? மல்லிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க, முல்லை. இனி அடுத்தது பாருங்கள், நல்ல அந்த ஓணத்தில் பூக்களத்துக்கெல்லாம் போடுறதுக்கு ஒரு பூ இருக்கும் பாருங்கள், செண்டு மல்லி. மஞ்சள் கலரில் செண்டு மல்லி உண்டு, ஆரஞ்சு கலரில் செண்டு மல்லி உண்டு. அப்போ முல்லை, செண்டு மல்லி. அதுக்கப்புறம் ஜெம்மந்தின்னு ஒரு பூ இருக்குது தெரியுமா? சாமிக்கு பூ வச்சு கட்டும்போது, கதம்பத்திலையெல்லாம் வச்சு எல்லா பூவையும் மிக்ஸ் பண்ணி கட்டும்போது சாமந்தி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜெம்மந்தி, புரியுதா? முல்லை, செண்டு மல்லி, ஜெம்மந்தி. அதுக்கப்புறம் பாருங்கள், ரோஸ் பூ. நமக்கு ரோஸுன்னு சொல்லும் பொழுதே ஒரு பயங்கரமான ஒரு ஆசை, ரோஸ் பூ அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லையா? எந்த கலர் இல்லை சொல்லுங்கள் ரோஸ் பூவில்? எல்லா கலரும் உண்டு. நாட்டு ரோஸ் பூ இருக்கட்டும் இல்லையா, இல்லை பெங்களூர் ரோஸுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுல எல்லா கலர், இப்போ பச்சை கலரில் கூட ரோஸ் வந்துட்டு உண்டு. பிளாக் கலரில் ரோஸ் இல்லையா, ப்ளூ கலரில் ரோஸ், எல்லா கலர்லேயுமே ரோஸ் இருக்குது. அப்போ நம்மளுடைய வேளாண்மைக்கு எது உகந்ததோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வளர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், இருக்கக்கூடியது ஆர்க்கிட். ஆர்க்கிடு சொன்ன மாதிரி பல வகையான ஆர்க்கிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் அலங்காரத்துக்கு வைக்கிறது. இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், பெரிய பெரிய ஒரு 5-star ஹோட்டலுக்கோ 3-star இல்லை சாதாரண ஒரு ஹோட்டல் ஆகட்டும், அங்கே போகும்போது என்னது, அங்கே ஒரு அலங்காரத்துக்காக ஒரு பொக்கே வச்சுருப்பாங்க இல்லையா, ஆர்க்கிட். அதே போல் ஆந்தூரியம், ஆந்தூரியம் பல வகை பல கலரில் ஆந்தூரியம் இருக்குது இல்லை. எதை வேணும்னாலும் நம்மளுடைய அறிவுக்கு அனுசரித்து, நம்மளுடைய வேளாண்மை எது நமக்கு உகந்ததோ அதையே நம்ம செலக்ட் பண்ணி பூக்கள் ஃப்ளாரிகல்ச்சர் நாம் செய்து கொள்ளலாம். என்னென்ன பூ பாருங்கடா? முல்லை, செண்டு மல்லி, கரெக்ட். அடுத்தது ஜம்மந்தி, ரோஸ், ஆர்க்கிட், அப்புறம் என்னது கடைசியா? ஆந்தூரியம். இனி அடுத்தது பாருங்க, ஒரு செக்ஷன் தேனீ வளர்ப்பு. தேனீ வளர்ப்புன்னா என்னது? தேனுக்காக இல்லையா? தேன் ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்கணும், ஆங்கில மருந்து கொடுக்கணும், இங்கிலீஷ் மருந்து கொடுக்கணும், கசப்பாக இருக்கும், உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்லா அதையே பொடி பண்ணி அதையே தேனில் நல்லா இழைச்சி கொடுத்துருவாங்க இல்லையா? அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தை என்ன நினச்சிக்கும், தேன் நினச்சி குடிச்சிக்கும். அந்தளவுக்கு தேன் சும்மாவே கிடச்சாலும் நம்ம குடிச்சுப்போம். பழைய காலத்துலையெல்லாம் சீனியெல்லாம் சர்க்கரையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் இனிப்பெல்லாம், அதில் தேன் போட்டு, அல்லது சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய வெல்லம், இந்த வெல்லத்தை போட்டு தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம்தான் என்னாச்சு, இந்த தொழில்துறையெல்லாம் முன்னேற்றம் அடைந்து சர்க்கரை வந்தது. இந்த சர்க்கரையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இனிப்புக்காக நம்ம எதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்? தேன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை பற்றியெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அப்போ தேனீ வளர்ப்புக்கு என்ன பேர்? அப்பிகல்ச்சர். தேனீ வளர்ப்புக்கு என்ன பேர்? அப்பிகல்ச்சர். இனி பாருங்கள், தேன் வந்து எந்த பூவில் எந்த தேனை கோய் குடிக்குது, இது மாதிரிலாம் நிறைய வித்தியாசம் உண்டு, நிறைய வகைகள் உண்டு தேனீக்கள். அப்போது பொதுவாக நம்மளுடைய மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கிறது எதெல்லாம் பாருங்கள்?
கோலன் அப்படின்னு ஒரு வகையான தேனி, கோலன் அப்படிங்கிற ஒரு தேனி இருக்கு. அதே மாதிரி பாருங்க மெலிஃபரா, நம்ம புஸ்தகத்தில் மெலிபரா நல்லா இருக்கு, மெலிஃபரா. அதே மாதிரி கடைசியில் இருக்கிறது என்னது பாருங்க, கோலன் மெலிஃபரா நியொடியன். எப்படி சொல்லணும், நியொடியன். புரியுதா? இது மூணு மூன்று வகையான தேனி வகைகள், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா? அதனுடைய புழு எப்படி இருக்குங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னென்ன பாருங்க தேனீக்கள் இருக்கு பாருங்க, கோலன், செகண்ட் என்னது மெலிஃபரா, அதுக்கப்புறம் பாருங்க நியொடியன். ஓகேவா? இனி அடுத்தது நம்ம முயல் வளர்க்க போகிறோம். முயல் ரொம்ப ரொம்ப லாபமான ஒரு வேலை. ஒரு ஜோடி முயல் வாங்கிட்டோம்னா ஒருக்கா அஞ்சாறு குட்டி போடும் ஈஸியாக அது வந்து. ஆனால் பாம்பு நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும், ஏன்னா இதனுடைய யூரின் ஸ்மெல்லு இந்த பாம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு வரும். அது மாதிரி இருக்கக்கூடிய ரிஸ்க் இல்லாத இடத்துல நம்ம என்ன வளர்த்துக்கலாம், முயலை வளர்த்துக்கலாம். முயல் வளர்ப்புக்கு என்ன பேர், கியூனிகல்ச்சர்னு பேர். என்ன பேர், கியூனிகல்ச்சர். முயலை எதுக்காக வளர்க்கலாம், அலங்காரத்துக்காக வளர்த்துக்கலாம். சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அதுங்கெல்லாம் மேஞ்சு நடக்கிறத பார்க்குறதுக்கே ஒரு அலங்காரம். பின்ன செலவங்க என்ன பண்ணுவாங்க, முயல் கறி சாப்பிடுவாங்க, மாமிசத்திற்காக உணவாக இல்லையா, அதற்காகவும் முயலை வளர்த்துக்கலாம். சில வகையான முயல் பார்த்திங்கன்னா அதனுடைய மேலே நல்ல முசு முசுன்னு முடி இருக்கும், அந்த ரோமத்திற்காக வளர்க்கலாம். புரிஞ்சுதா? இந்த ரோமத்தையெல்லாம் வச்சுட்டு கோட்டெல்லாம் செய்வாங்க, பனி பிரதேசத்தில் இருக்கிறவங்க அந்த கோட்டை போடும்பொழுது அவங்களுக்கு நல்லா என்னது நம்ம ஸ்வெட்டர் போட்ட மாதிரி ரொம்ப சூடாக இருக்கும். என்னென்ன வகைகள் இருக்குது பாருங்க முயலில், கிரே ஜெயண்ட், அப்புறம் பாருங்க ஒயிட் ஜெயண்ட், பின்ன என்னது அங்கோரா. அப்போ எத்தனை வகை இருக்குன்னு சொன்னேன், என்னென்னது கிரே ஜெயண்ட், அப்புறம் ஒயிட் ஜெயண்ட். இது ரெண்டெண்ணம் எதுக்காக, அலங்காரத்திற்காகவும் அதே போல் அதனுடைய மாமிசத்திற்காகவும் வளர்க்கக்கூடியவை. பின்ன கடைசியாக இருக்கிறது அங்கோரா. அங்கோராவை அலங்காரத்துக்காகவும் வளர்க்கறது உண்டு, அதே சமயத்தில் அதனுடைய ரோமத்திற்காகவும் வளர்க்கறது உண்டு. முயல் வளர்ப்புக்கு பேர் என்ன இங்கிலீஷில், கியூனிகல்ச்சர். இப்போ விவசாயி அவனுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எதை நமக்கு பராமரிக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் நமக்கு முன்னுக்கு கொண்டு போகும். இல்லை நம்ம வீட்லேயே கூட நம்ம எல்லாருமே விவசாயிகள் தான் இல்லையா, கோழி வளர்க்குறது உண்டு, எல்லாம் பல பல. இப்போ நீங்கள் சொல்லி வரும்போது பார்க்கும்பொழுது நிறைய பேர் நிறைய வளர்ப்பீங்க, நம்ம எல்லாருமே விவசாயிகள் தான். இனி அடுத்தது பாருங்க, காளான். நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் என்னது, காளான் ஃப்ரை இல்லையா. நம்ம ஒரு டவுனுக்கு போயிட்டு வந்தோம், அப்பா கூடயும் அம்மா கூடயும் எங்கேயாவது ஜாலியாக போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்கே போய் ஒரு காளான் ஃப்ரை சாப்பிட்டுட்டு வந்தால் தான் ஒரு சந்தோஷம் இல்லையா. நம்ம ரொம்ப பிடிக்கும் காளான் ஃப்ரை. காளான் வளர்ப்புக்கு என்ன பேர், மஷ்ரூம் கல்ச்சர். நிறைய தாது பொருட்கள் அதே மாதிரி வைட்டமின்கள் இது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக்கும் காளான், ரொம்ப ரொம்ப நல்லது. காளானில் எதெல்லாம் இருக்குது பாருங்க, பால் காளான், சிப்பிக்காளான். முக்கால்வாசி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சுற்றி பார்க்கும்போது இந்த காளான் ஃப்ரை ஆகட்டும், ஹோட்டலில் நமக்கு கிடைக்கக்கூடிய காளான் அல்லது பச்சை காய்கறி கடையில் கிடைக்கக்கூடிய காளான் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மில்க் மஷ்ரூம்ஸ்ன்னு சொல்லி பெரிய வகை நல்ல வெளவெளேர்னு இருக்கும் மில்க் மஷ்ரூம்ஸ்ன்ற காளானும் கிடைக்கும். அதே மாதிரி சிப்பிக்காளான் என்ற வகை கிடைக்கும். இந்த சிப்பி காளானை வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய காளான் ஃப்ரை செய்கிறாங்க. புரிஞ்சுதா? அப்போ காளான் வளர்ப்புக்கு என்ன பேர், மஷ்ரூம் கல்ச்சர். இனி அடுத்தது தோட்டக்கலை அப்படின்னு சொல்கிறது. தோட்டக்கலைன்னா என்னது, தோட்டம் போடுறதா இல்லை, பழங்கள் தரக்கூடிய தோட்டங்கள். நமக்கு தெரியும் மாந்தோப்பு இருக்குது இல்லையா, சிலவங்க பார்த்தீங்கன்னா இல்லையா மாந்தோப்புன்னு சொல்லும்போது எல்லாமே மாம்பழத்துக்காக தான் வளர்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பல பல பழங்கள், வாழையை மட்டும் வச்சு வளர்க்குறது உண்டு, வாழைப்பழம் தானே இல்லையா. அதே மாதிரி வேறு என்னென்ன பழம் இருக்குது, கொய்யா, கொய்யா தோட்டம் வச்சுக்கிட்டு வளர்த்து கொய்யா பழத்தை கொடுக்குறது, சீத்தா பழம் இல்லையா. இது மாதிரி நிறைய பழ வகைகள் உண்டு நம்மளுடைய நாட்டு இனத்துலேயே பார்த்தீங்கன்னா. பலாமரத்தை நிறைய இருக்குது, பலாமரத்தை கூட வச்சு வளர்த்துக்கலாம் இல்லையா, பலாப்பழம் கிடைக்கும் நமக்கு. இது மாதிரி நிறைய நமக்கு பழங்கள் உண்டு. சாதாரணமாக நம்ம இந்த பழம் வளர்க்கும்போது எப்படி நிறைய எல்லா பழமும் வர்ற மாதிரி தான் நம்ம வளர்ப்போம் இல்லையா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலமாக வெளிநாட்டினுடைய சில பழங்கள் நம்முடைய
கேரளத்தில் அதே மாதிரி இந்தியாவில் பிரபலமாயிட்டு வருது. என்னென்ன பழம் பாருங்க. கரெக்ட், லைச்சி. என்ன பேர்? லைச்சி. இதை லைச்சின்னு LITCHI லைச்சி. அதை நம்ம லிச்சின்னு கூப்பிடுறது உண்டு. என்ன பேர்? லிச்சி. லைச்சி அல்லது லிச்சி அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு பழம், ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரம்புட்டான் அப்படிங்கிற ஒரு பழம் உண்டு. மலேசிய நாட்டிலருந்து வந்த ஒரு பழமாகும். இப்போ நம்ம சொன்ன லிச்சி பார்த்திங்கன்னா அது ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வந்தது. இந்த ரம்புட்டான்கிறது மலேசிய நாட்டிலருந்து வந்த ஒரு பழம். அதே போல தான் டொரியான் அப்படிங்கிற ஒரு பழமும் மலேசிய நாட்டிலருந்து தான் வந்திருக்கு. இந்த டொரியானை பார்க்கும்போது சின்ன பலாப்பழத்தினுடைய வெளித்தோற்றம் இருக்கும். பலாப்பழம் சின்னதாச்சுன்னா எப்படி இருக்கோ, பலாப்பழத்தில் நிறைய டைப் உண்டு. அப்போ இந்த பலாப்பழத்தில் சின்னதான ஒரு சைஸில் இருக்கும் டொரியான். என்னென்ன பழத்தை நம்ம படிக்கிறோம் பாருங்கள், லிச்சி, அதுக்கப்புறம் ரம்புட்டான், அதுக்கப்புறம் டொரியான். அப்போ இந்த பழம் வளர்க்குறதுக்கு என்ன பேர், தோட்டக்கலைக்கு என்ன பேர் பாருங்கள், ஆர்டிகல்ச்சர். என்ன பேர்? ஆர்டிகல்ச்சர். தோட்டக்கலைக்கு என்ன பேர்? ஆர்டிகல்ச்சர். அடுத்தது நம்ம படிக்க போகிறது மூலிகை தாவர வளர்ப்பு. அப்போ வேளாண்மையிலேயே உட்பட்டது தான் இந்த மூலிகை தாவர வளர்ப்பு. அதில் பார்த்தீங்கன்னா பரவலாக மூலிகை, அதாவது மூலிகையாக பயன்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் இருக்கக்கூடிய தாவரங்களை செலக்ட் பண்ணி நிறைய இப்போ ஆயுர்வேத செடிகளை கடைய மருந்துகள் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறக்கூடிய வகைகளில் நம்மளுடைய ஆயுர்வேதத்தினுடைய பேஸ் அல்லது சித்த மருத்துவம் இருக்குது. இதில் எல்லாமே மூலிகைகள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வாறாக பரவலாக பார்த்தீங்கன்னா துளசி, துளசியினுடைய அறிவியல் பெயர் ஆசிமம் சாங்க்டம். அது துளசி பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல் கற்றார் வாழை, கற்றார் வாழைக்கு அறிவியல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அலோயி வேரானாக்கும் பேர். அதே போல் வேப்பு, வேப்பிலை இல்லையா, வேப்பிலையெல்லாம் மருத்துவ குணம் உங்களுக்கு நல்லா தெரியும். வேப்பிலை அசடிரெக்டா இண்டிக்கா. அதே போல் ஆடலோடகம், ஆடலோடகம் என்ற ஒரு தாவரம் உண்டு. அடத்தோட வசிக்கானாக்கும் அதனுடைய அறிவியல் பெயர். குறுந்தோட்டி, குறுந்தோட்டி அப்படிங்கிற ஒரு முக்கிய இன்றியமையாதது. ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லும் பொழுது குறுந்தோட்டி இல்லாமல் முன்னுக்கு போகவே முடியாது. எல்லா மருந்துகள்லேயும் இந்த குறுந்தோட்டி உண்டு. அதற்கு பேர் என்ன தெரியுமா, சிடா கார்டிஃபோலியா. அதே போல் கூவளம், வில்வம் நல்லா சொல்லுவோம் கூவளம், ஈகல் மார்மலோஸ். அதே போல் ராமச்சம், ராமச்சங்கிறது நம்மளுடைய தண்ணியில் கொதிக்கும்போது போட்டு ஜீரக தண்ணியெல்லாம் குடிக்கிற மாதிரி ராமச்சம் வேறு போட்டு குடிக்கிறது. கிரைசோபோகான், ஜைசானி, ஜைசாண்டி நாய்டஸ் அப்படிங்கிறதாக்கும் அதனுடைய அறிவியல் பெயர். பின்ன பார்த்தீங்கன்னா கொடுவேலி, கொடுவேலி நீல கொடுவேலின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா பிளம்பேகோ ஆரிகுலேட்டா. இத்தனையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி, இது மட்டும் கிடையாது இனியும் நிறைய மூலிகை தாவரங்கள் இருக்குது வேளாண்மைக்கு நாம் தேர்ந்தெடுத்து செய்ய முடியும். நமக்கு இங்கே உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட்டு கீழே கொடுத்துருக்கு. இந்த ஒர்க் ஷீட்டுங்கிறது பட்டியல் 3.2. அப்போது அதனுடைய டிஸ்பிளே இருக்குது, அதை பார்த்து எப்படி ஃபில் பண்ணியிருக்கோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம படித்ததுலேருந்து செலக்ட் பண்ணி எல்லாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. பேரெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கூட நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. ஸ்கூலெல்லாம் திறந்ததுன்னா டீச்சர் மாருங்க கேட்பாங்க, நல்லபடியாக நோட்டெல்லாம் எழுதி சப்மிட் பண்ணோம். ஓகே வாடா. ஓகே, பாய்.